வெல்கம் டு அவேக்னிங் ஆஃப் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிவவாக்கியர் ஞான நிலையை எப்படி அடையிறீங்கிறத பற்றி பின்வரும் பாடல் மூலியமாக குறிப்பிடுறாரு. வாங்க அந்த பாடல்கள் பற்றியும் அதற்கான விளக்கங்களை பற்றியும் பார்ப்போம். முதல் பாடல், பாரடங்க உள்ளதும் பரந்த வானம் உள்ளதும் ஓரிடமும் இன்றியே ஒன்றி நின்ற ஓன் சுடர் ஆரிடமும் இன்றியே அகத்துளும் புறத்துளும் சீரிடங்கள் கண்டவன் சிவன் தெரிந்த ஞானமே. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துலேயும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது இந்த சிவன் தான். நமக்குள்ளேயே இருந்து நம்மளை இயக்கிறதும் இந்த இறைவன் தான். இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடங்களையுமே நிரம்பி இருக்கிறது சிவன் தான். தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா ஞானியாவான். எல்லாமே இறைவனுங்கிறது தான் ஞானம். அந்த ஞானத்தை யார் அறிகிறாங்களோ அவங்களே உண்மையான ஞானினும் அவங்களே இறைவனை உணர தகுதியானு சொல்லிட்டு சிவவாக்கியர் இந்த பாடல் மூலமாக குறிப்பிடுறாரு. அடுத்து ரெண்டாவது பாடல், இல்லை இல்லை என்று நீர் இயம்புகின்ற ஏழையால் இல்லை என்று நின்றதொன்றை இல்லை என்னல் ஆகுமோ இல்லை அல்ல ஒன்றுமல்ல இரண்டும் ஒன்று நின்றதை எல்லை கண்டு கொண்ட பேர் இனி பிறப்பதில்லையே. இந்த உலகத்தில் கடவுளே இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய மனிதர்களே எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய இறைவனை இல்லைங்கிறதால அவன் இல்லைன்னு ஆகிவிடாதுன்னு ஒன்றல்ல இரண்டாகிய சத்தியும் சிவனும் என்றறிந்து ஒன்றாகி அவனை கண்டவர்கள் பார்த்தீங்கன்னா இனி இப்புவியில் பிறக்க மாட்டார்கள்னும் அவங்க முத்திநிலை அடைஞ்சிருவாங்கன்னும் இறைவனை யார் நம்பி அவனை உணர முயற்சி செய்கிறாங்களோ அவங்க ஞான நிலையை அடைந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பாடல் மூலிமா சிவவாக்கியர் குறிப்பிடுறாரு. அடுத்து மூணாவது பாடல், மின்னெழுந்து மின்பறந்து மின்னொடுங்குவாறு போல் என்னுள் நின்ற என்னுள் ஈசன் என்னுள் அடங்குமே கண்ணுள் நின்ற கண்ணின் நேர்மை கண் அறிவிலாமையால் என்னுள் நின்ற வெண்ணியானி யான் அறிந்ததில்லையே. எப்படி வானத்தில் மின்னல் இடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அதனோட ஒளி அடுத்த கணமே பார்த்தீங்கன்னா தோன்றி மறைஞ்சிடும், அதுபோல தான் கடவுளும் நம்முள்ள தோன்றி அடங்குவான்னும் நம்மளோட கண்ணோட நேர்மையை கண் அறியாத போல நமக்குள் இருக்கும் இறைவனை பார்த்தீங்கன்னா நம்ம நம்பாமல் நம்மளால் அடைய முடியாதுன்னு இறைவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் நம்புகிறீங்களோ அந்தளவுக்கு இறைவன் உங்களை தேடி வருவான்னு சொல்லிட்டு சிவவாக்கியர் இந்த பாடல் மூலமாக குறிப்பிடுறாரு.